சில மணி நேரம் பெய்த மழைக்கு கூட மதுரை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறி வருவதால் போக்குவரத்து முடங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். தமிழகத்தில் இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத வகையிலே கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் மதுரையில் பெய்த சிறிய மழைக்கே மதுரை முழுவதும் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு உரிய தீர்வு காண வேண்டுமென சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். வணக்கம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்றாலும் கூட சில மணி நேரம் பெய்த மழைக்கே தாக்கு பிடிக்காத மதுரை, தத்தளித்தது மதுரை என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். சாலைகள் நீரில் மூழ்கியதால் வாகன பொறுத்து இன்றைக்கு போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்தது. தமிழகத்தில் இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத வகையிலே கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்ததை நாம் தினந்தோறும் அரசின் கவனத்துக்கு எடுத்து வைத்து அதற்கான தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். கடைசி 2 வாரம் கத்திரி வெயிலிலே பொதுமக்கள் பகல் நேரத்தில் வெளியே நடமாட முடியவில்லை, இரவில் கடும் புழக்கம். ஆக இன்றைக்கு பகலில் வெயிலின் கொடுமையாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். வெயிலின் பாதிப்பில் பொதுமக்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டன. சிலர் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய அந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. சிலர் உயிரையும் இழக்க நேரிட்டது. இந்த நிலையை தொடர்ந்து நாம் பார்க்கிற போது கடந்த ஆண்டு போதுமான பருவமழை இல்லாததால் குறிப்பாக நீர்நிலைகளிலே கிடைக்கின்ற நீரை சேமித்து வைக்காததால் குடிமராமத்து திட்டத்தை பயன்படுத்தி கரைகளை பலப்படுத்தி தூர்வாரி கொள்ளளவை அதிகப்படுத்துகிற போதுதான் கிடைக்கின்ற நீரை நாம் முழுமையாக பயன்படுத்த சேமித்து வைக்க முடியும். ஆனால் கடந்த கால 3 காலங்களிலே நீரை சேமிப்பதற்கு, நிலத்தடி நீர் உயர்த்துவதற்கு, வேளாண்மையை அதிகப்படுத்துவதற்கு எவ்வித முயற்சிகளும் எடுக்க மாதிரி நமக்கு தெரியல. வேளாண்க்கு நாங்கள் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் என்று சொல்லி மானிய கோரிக்கை மறு வடிவமாகத்தான் வேளாண்மை பட்ஜெட்டை இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். வேளாண்மைக்கு அடித்தளமாக இருக்கிற நீர் மேலாண்மையில அவர்கள் எந்த முன்னேற்றம் கண்டதாக நமக்கு தெரியவில்லை. ஆகவே இன்றைக்கு நீர்நிலைகள் நாம் எத்தனை முறை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தாலும் இன்னும் அது நீர்நிலைகளின் முன்னேற்றம், மேம்பாடு, கரைகளை பலப்படுத்துவது, கொள்ளளவை அதிகப்படுத்துவது, அதன் மூலமாக விவசாய நிலங்களின் பரப்பளவை அதிகப்படுத்துவது, உற்பத்தியை அதிகப்படுத்துவது, விவசாயிகளை ஊக்கப்படுத்துவது, இவையெல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த நிலையிலே கடந்த 1 வாரமாக பல்வேறு மாவட்டங்களிலே கோடை மழை அவ்வப்போது பெய்து வருகிறது. இதனால் கோடை வெயிலினுடைய தாக்கம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற போது, நேற்று பிற்பகல், ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இடி மின்னலுடன் நம்முடைய மதுரை மாவட்டம் முழுவதும் பலத்த மழை பெய்தது. இதனால் பல இடங்களிலே சாலைகளே தெரியாத அளவிற்கு மலைகள் இன்றைக்கு மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்திருந்தது. பள்ளமாக உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. பல இடங்களிலே பல அடி தூரத்திற்கு தண்ணீர் தேங்கியதால் அதில் சென்ற இருசக்கர வாகனங்கள் எல்லாம் பழுதடைந்து ஆங்காங்கே நின்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டதால் மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாமல் தவித்தனர்.
பல இடங்களிலே மரங்கள் முறிந்து விழுந்து கிடந்தது. அதை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. மதுரையின் அடையாளமாக இருக்கிற தூங்கா நகரிலே தூங்காமல் விழித்து மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மீனாட்சி சொக்கநாத திருக்கோயிலே மாசி வீதிகளும் வெளி வீதிகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதனால் இன்றைக்கு வழிபட வந்த பக்தர்களுக்கும் நம்முடைய பஜாருக்கு பொருட்கள் மற்றும் ஜவுளி கொள்வதற்காக வந்த மக்களுக்கும் மிகப்பெரிய சிரமங்களை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு மழையின் போதும் சாலையில் மழைநீர் தேங்குவதும் மக்கள் சிரமப்படுவதும் ஒரு தொடர் கதையாக இருக்கிறது. ஒவ்வொரு மழையின் போதும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதாக கூறுவார்கள், மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதாக கூறுவார்கள். ஆனால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை போக்குவரத்து விடுமுறை தினங்கள் என்பதனாலே மிக அதிக அளவு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் போக்குவரத்து நேற்று முகூர்த்த தினங்களால போக்குவரத்துக்குரிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதிலும் கூட மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டது. அதைத்தான் இன்றைக்கு மதுரை மக்கள் ஒவ்வொரு மழையின் போதும் சாலைகளிலே மழைநீர் தேங்குவதும் மக்கள் சொல்லாதன துயரப்படுவதும் சிரமப்படுவதும் ஒரு தொடர் கதையாக இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் இதுபோன்ற சாலைகளை கண்டறிந்து மழைநீர் இன்றைக்கு சுலபமாக வழிந்தோடுகிற தீர்வுகளை காண வேண்டும். ஆனால் நடவடிக்கை இல்லாததால் சில மணி நேர மழைக்கே மதுரை நகர் தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதை, போக்குவரத்து முடங்கி நெரிசல் ஏற்பட்டு வருவதை, இருசக்கர வாகனங்கள் ஆங்காங்கே ரிப்பேர் ஆகி நிற்கின்ற ஒரு நிலையும், ஆட்டோக்கள் போன்ற மக்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆங்காங்கே பழுதாகி இருக்கிற காட்சிகள். ஆக இனி நாம் இந்த தென்மேற்கு பருவமழையிலே இதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்று மதுரை மக்களுக்கு இப்போதே ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மழைநீர் வழிந்தோடுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் அதை ஆய்வு செய்து அதற்கான தீர்வு காண இந்த அரசு முன்னோருமா என்று மதுரை மக்களுடைய இயக்கத்தை அரசின் கவனத்திற்கு புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு எடுத்து வைக்கின்றோம். தீர்வு காண முன்வருமா அரசு, அல்லது மலையிலே தூங்க சென்று விடுமா அரசு என்று இந்த நேரத்திலே கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.